வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தக்காளி பிரியாணி, அதுக்கப்புறம் மக்கானா கீர் இல்லை மக்கானா பாயசம் எப்படி வேணாலும் சொல்லலாம். அதாவது லோட்டஸ் சீடில் வந்து பாயசம் இல்லை கீரை தான் பண்ண போகிறோம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அதை அடுத்தது வந்து பச்சை பயிரில் வந்து ஒரு கிரேவி, இது சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி. இது சப்பாத்திக்குன்னு இல்லை, நீங்கள் வந்து தோசை ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த கிரேவி ஒன்று பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தக்காளி பிரியாணிக்கு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கோம், அது காஞ்சிடுது, அது தாளித்து அதை முதல்ல ரெடி பண்ணிவிடுவோம். நம்ம ஒரு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு, ஒரு பட்டை, ஒரே ஒரு சின்ன பீஸ் வந்து ஸ்டார் அனீஸ், அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும். அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலையும் நம்ம சேர்த்துருக்கோம். இந்த பக்கம் வந்து கடாயில் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம், அந்த மக்கானாவை லைட்டாக வறுத்துக்கலாம். நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாக வதங்கியிருக்கு, இஞ்சி பூண்டு விழுது வந்து, அதாவது இஞ்சி பூண்டை நான் வந்து தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். ஒரு கால் இஞ்சிக்கு இஞ்சி ஒரே ஒரு பல்லு பூண்டு. மைல்டாக மசாலாலாம் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். நம்ம வந்து கொஞ்சமாக லாஸ்ட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்க்க போகிறோம், அதனால் தாளிக்கிற மசாலாலாம் மைல்டாக தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து புதினா வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், கொஞ்சம் புதினா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி அதையும் சேர்த்துருவோம். ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்குள்ளே இந்த பக்கம் பாருங்கள், நம்மளுடைய இதான் லோட்டஸ் சீடு, தாமரை விதைன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இது வறுபட்டுருது, அதாவது லைட்டாக ரோஸ்ட் ஆகிருக்கு, அதை எடுத்துடலாம். நாம் இதுலேயே கடாயிலே வந்து கொஞ்சம் பால் விட்டு காய்ச்சிப்போம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம், ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஏற்கனவே வந்து நம்ம வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், கொஞ்சமாக வந்து ரெட் சில்லி பவுடர் மிளகா பொடியும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா தக்காளி நல்லா வதங்கட்டும், காரத்துக்கு இதான், கொஞ்சம் உப்பு. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுத்து மிச்சம் வச்சுருக்கிற புதினாவையும் சேர்த்துடலாம். இது ஒரு சும்மா ஒரு நிமிஷம் வதங்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் பாருங்கள், பால் வந்து நல்லா காஞ்சிடுது. இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா லோட்டஸ் சீடு, அதையும் சேர்த்துடலாம். இந்த பால்லே வந்து வேகட்டும். இதை நீங்கள் வேணும்னா வந்து ஒன்றும் பாதியமாக வந்து மிக்சியில் ஜஸ்ட் ஒரு ஓட்டு ஓட்டிட்டும் போடலாம், அப்படியும் போடலாம். இப்படியே போட்டாலுமே நல்லா வெந்துடும். ஸோ இது வேகட்டும். இந்த பக்கம் கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கரம் மசாலா, அவ்வளோதான். ஆமாம், தக்காளி பிரியாணி. இது வந்து நம்ம தேங்காய் பால் விட்டு தான் பண்ண போகிறோம். நீங்கள் தேங்காய் பால் விட்டிங்கன்னா, அதாவது இப்போ ஒரு கப்பு அரிசிக்கு வந்து 1.5 கப்பு தண்ணி விடுவோம் இல்லையா, நீங்கள் தேங்காய் பால் ஒரு 3/4 கப் எடுத்துக்கோங்க, மிச்சம் இருக்கிற 3/4 கப்புக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே நீங்கள் தேங்காய் பாலில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மாதிரி பிசுபிசுப்பாக வருமே தவிர அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இதுன்னா நல்லா உதிரி உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ நான் வந்து 1.5 கப்பு தண்ணி, அதாவது ஒரு பாதி பாலும் பாதி தண்ணியுமா சேர்த்து கரெக்டாக ஒரு 1.5 கப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ விட்டுடுறேன் நான் தேங்காய் பாலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணது, ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் பாஸ்மதி அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், தண்ணியெல்லாம் வடிய விட்டு. இப்போ அதை சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது வந்து எப்பயும் சொல்கிற மாதிரி மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விடுங்க, அப்புறம் சிம்மில் வச்சு ஒரு விசில் விடுங்க, கரெக்டாக வெந்திருக்கும். அப்புறமா வந்து மேலாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டால் போதும். மூடி வச்சிடலாம்.
பாருங்க இந்த லோட்டஸ் சீட் நல்லா வெந்தெடுத்து இப்போ வந்து கொஞ்சமா வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குங்குமப்பூ வந்து பாலை கரைச்சு வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துருவோம் இப்போ நம்ம வந்து சக்கரை சேர்க்க போறது இல்ல கண்டென்ஸ் மில்க் தான் சேர்க்க போறோம் உங்களுக்கு வேணா சக்கரை கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க் கொஞ்சமாவும் சேர்த்துக்கலாம் ஒரு விசில் வந்துருது ஹை ஃப்ளேம்ல வச்சு சோ சிம்ல வச்சறேன் இப்போ கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம் கண்டென்ஸ் மில்க் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆயிடுது அவ்வளவுதான் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுடைய மக்கானா கீர் இல்லனா மக்கானா பாயசம் இப்படி வேணாலும் சொல்லலாம் ரெடி ஆயிடுது இதுக்கு நீங்க வந்து முந்திரி பருப்புலாம் வறுத்து போடணும்ங்கற அவசியம் இல்லை இப்படியே வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் அடுத்து வந்து நம்ம வந்து பச்சை பயிறு கிரேவி தான் பண்ண போறோம் இந்த பக்கம் வந்து சிம்ல வச்சு ஒரு விசிலும் வந்துருது சோ அதுவும் வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன் நிறைய பேர் வந்து நேத்துல இருந்து விஷ் பண்ணிட்டு இருந்தீங்க பர்த்டேக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சீரகம் மட்டும் தாளிச்சா போதும் ஒரே ஒரு வெங்காயம் இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கேன் லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும் வெங்காயம் வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி வதங்கிடுத்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துறேன் இது கூடவே கொஞ்சம் உப்பு சீக்கிரமாக வதங்கிடும் கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் காரத்துக்கு வந்து மிளகா பொடி சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சம் தனியா பொடி இது கொஞ்சம் வதங்கட்டும் இது கூடவே வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலாவையும் சேர்த்துடலாம் நம்ம வந்து பச்சை பயிரை நல்லா முன்னாடி அதாவது நைட்டே ஊற வச்சு வேக வச்சு இப்போ ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா வதங்கி எடுத்து நம்ம வேக வச்ச பச்சை பயிரையும் சேர்த்துடலாம் தண்ணி விட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருது இப்போ வந்து ஒரு அரை கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் நம்மளுடைய பச்சை பயிறு கிரேவி வந்து ரெடி ஆகிடுது கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடுவோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் டக்குன்னு பண்ணிடலாம் இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஏன்னா ப்ரோட்டீன் ரிச் வேறு அதனால் நீங்கள் வந்து இது ஒன்று பண்ணால் கூட போதும் வெறும் ரைஸில் வந்து நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி தோசைக்கும் நல்லாயிருக்கும் ஆப்பத்துக்கும் நல்லாயிருக்கும் இடியாப்பத்துக்கும் நல்லாயிருக்கும் புட்டுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக சப்பாத்தி முக்கியமாக நம்ம சப்பாத்தி அடிக்கடி பண்ணுவோமே ஸோ சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க தக்காளி பிரியாணி அதுக்கப்புறம் வந்து மக்கானா கீர் இல்லை மக்கானா பாயசம் எப்படி வேணாலும் சொல்லலாம் சப்பாத்திக்கு தொடுக்கிற மாதிரி ஒரு பச்சை பயிறு கிரேவி அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் சமையல் தான் இது கூட வந்து நான் ஒரு தயிர் சாதம் தான் வந்து கலக்க போகிறேன் அவ்வளோதான் ஆஸ் யூஷுவல் எப்பயும் நம்ம பண்ணுற தயிர் சாதம் அவ்வளோதான் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்